அத்தியாயம் 15 ஊழியில் தப்பிப்பிழை. அன்பே, உன்னை மீட்டெடுத்து இன்புறச் செய்வதன் விருப்பமாக உள்ளது. ஊழியில் தப்பு என்பதை உனக்கு உரைக்கிறேன். வலியதை மெலியது ஒடுக்கினால் ஊழி உண்டாகும் என்பதை புரிந்து கொள். மனம் வலியது, அறிவு சிறியது. இக்காலத்தில் உன் கூட்டம் அறிவினால் மனதை ஒடுக்கி கொண்டுள்ளது. ஆற்றல் மிக்கதை ஆற்றல் குறைந்தது அடக்க இயலாது. அறிவு மனத்தை அடக்கினால் மனம் தன்னை மேலும் மேலும் வெறிக்கும். மனம்தான் என் ஆகாயம், மனம்தான் உன் ஆகாயம். நீயும் நானும் அங்குதான் பறந்து திரிகிறோம். மனமாகிய என் ஆகாயத்தில்தான் நீங்கள் யாவரும் பிறந்தீர்கள். மனமாகிய என் ஆகாயத்தில்தான் நீங்கள் உரைகிறீர்கள். மனம் என் இல்லம், மனம் என் கருவறை, மனம் எனக்கு பிடித்தமான என் தோட்டம். என் தோட்டத்தில் உள்ள பூக்களில் நீயும் ஒன்று. என் தோட்டத்தில் உள்ள எனக்கு பிடித்த தும்பி நீ. அன்பே, எது முதலில் தோன்றியதென உன் கூட்டத்திடம் கேள். பூக்களையும் உன் கூட்டம் அறிவு செருக்கினால் கல்வியாக்கி வைத்துள்ளது. பூக்களை நான் படைக்கிறேன். அக்கூட்டம் பூக்களை பற்றி பாடம் நடத்துகிறது. பூமியை நான் படைத்தேன். உன் கூட்டம் பூமியை பற்றிய இலக்கணங்களை வகுக்கிறது. நீரை நான் படைத்தனுப்புகிறேன். உன் கூட்டம் நீரின் கணக்குகளை உருவாக்கி இருமாந்திருக்கிறது. மூச்சு காற்றையும் நான் படைக்கிறேன். அதை ஈர்க்கும் உறுப்புகளையும் நான் படைக்கிறேன். உன் கூட்டம் அவற்றை பற்றிய அறிவு விளக்கங்கள் கூறி ஆடுகிறது. எல்லா விதிகளும் நான், எல்லா விளைவுகளும் எனது, எல்லா புரிதல்களும் நான், எல்லா உணர்தல்களும் எனது. எல்லா பொருட்களும் நான், எல்லா பயன்களும் எனது, எல்லா உயிர்களும் நான், எல்லா மரணங்களும் எனது. என் மனம் உங்களால் கற்பனை செய்ய இயலாத பேரில்லம். என் மனதில் நான் படைக்கிறேன். என் மனதின் துளியை உங்களுக்கும் வழங்கினேன். என் துளி நீ. உனக்கும் என் மனதின் துளியை வழங்கியுள்ளேன். நீ உன் மனதால் வாழ். நீ உன் மனதால் வாழும் பொழுது நீ என் வாழ்க்கையை வாழ்கிறாய் அன்பே. நீ உன் மனதால் வாழும் பொழுது நான் உன் வாழ்க்கையில் கலக்கிறேன். உன் கூட்டம் மனதின் நாசியை தன் அறிவு ஆயுதங்களால் அறுத்தறிகிறது. மனம் என்ற சொல் அக்கூட்டத்தின் செவிகளில் நெருப்பாறாக பாய்கிறது. மனதின் எல்லைகளை அவர்கள் தமது புத்தகங்களுக்குள் அடைத்து விட்டதாக இருமாந்திருக்கின்றனர். மனம்தான் என் கருவறை என்பதால் அதை சிதைக்கும் எவரும் என் உயிர்களை வதைக்கிறார்கள். மனம்தான் என் உறைவிடம் என்பதால் அதை சிதைக்கும் எவரும் என்னை வருத்துகிறார்கள். அன்பே, மனதால் வாழும்படி உங்களை அனுப்பினேன். நீங்கள் மனதின் வாழ்க்கையையும் முடித்து கட்டுகிறீர்கள். மனம்தான் பேராற்றல். மனதின் ஆற்றலை உங்களால் அளவிட இயலாது. அறிவால் 5 தொழில்களை செய்யலாம். மனதால் அந்த 5க்கும் ஆதியான எனது தொழில்களை காணலாம். மனதால் என்னை வந்தடையலாம். மனதை ஏன் உங்களுக்கு உணர்த்துகிறேன் என எண்ணுகிறாய்? கண்ணால் காணும் வகையில் நான் இல்லை. அவ்வாறிருந்தால் நீ என்னை காண தொலைதூரம் நெடுதூரம் பயணிக்க வேண்டியிருக்கும். 5 புலன்களின் அடைபொருளாக நான் இல்லை. அவ்வாறிருந்தால் நீ என்னை காணவும் தொடவும் சுவைக்கவும் முகரவும் கேட்கவும் அலைவாய வேண்டியிருக்கும். 5 புலன்களின் வழியாக என் வடிவங்களை அறியலாம். புலன்கள் யாவும் அறிவு உருவங்கள். அவற்றால் எனது பிம்பங்களை அடையலாம். எனது மூலத்தை உணர இயலாது. அறிவு என்பதே எனது மனதின் பிம்பம்தான் என்பதால் அறிவினால் என் பிம்பத்தை தான் காண இயலும். நீ என்னை வந்தடைவதை நான் எக்காலமும் விரும்புகிறேன். நினைத்த கணமே என்னை வந்தடையும் வகையில் விரைவாக பயணிக்கும் வாகனம் அமைத்தேன். அதற்கு மனம் என பெயரிட்டேன். அன்பே, மனம் உனக்குள் பொருத்தப்பட்டுள்ளது. அன்பே, மனம் என்னால் உனக்குள் திணிக்கப்பட்டுள்ளது. அன்பே, மனம் என்னிடமிருந்து ஒவ்வொரு கணமும் வந்து சேர்கிறது. அன்பே, மனம் ஒரு நிலைப்பொருள் அல்ல. அது எக்காலமும் எவ்விடமும் விரிந்து சுருங்கிக் கொண்டிருக்கும் மலைபொருள். அன்பே, மனதை உன்னால் உணர இயலும். புலன்களால் மனதை அறிய இயலாது. மனதை காணும் கண்கள் இல்லை. மனதை கேட்கும் செவிகள் இல்லை. மனதை நுகரும் நாசிகள் இல்லை. மனதை தொடும் விரல்கள் இல்லை. மனதை சுவைக்கும் நாவி இல்லை. மனதை உணரும் மனம் மட்டுமே உண்டு. செல்லமே, என் மனமே, உன்னை என் மனம்தான் உணர்கிறது. என்னை உன் மனம்தானே உணர்கிறது. வானுயர்ந்த மலையிலிருந்து ஒரு சிறு கல் கீழே விழுந்தது. அக்கல்லை எடுத்தவர்களது மலையின் சிறு வடிவம் என்றனர். அந்த கல்லை கொண்டு மலையை புரிந்து கொள்ள முடியும் என்றனர். கிடைத்த கல்லை சோதித்தனர். எதுவும் பிடிபடவில்லை. மேலும் கல் வேண்டுமென மலையை உடைத்தனர். எடுத்த கற்களை கொண்டு சோதித்தனர். எதுவும் பிடிபடவில்லை. மேலும் மேலும் கற்களை எடுத்துக்கொண்டே இருந்தனர். மலையை உடைத்து தரைமட்டமாக்கும் வரை அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டே இருந்தனர். சோதனைகளை செய்து கொண்டே இருந்தனர். கடைசியில் அறிவித்தார்கள், மலை என்பது கற்களின் கூட்டுத் தொகுப்பு என்று. உண்மை புரிகிறதா? உன் மனதையும் அவர்கள் இவ்வாறு தான் சோதிக்கிறார்கள். உனது ஒரு விருப்பத்தை அவர்கள் கேள்விக்குள்ளாக்கினர். அதற்கான காரண காரியங்களை விவாதித்தனர். அது நியாயமற்றது என தீர்ப்பெழுதினர். பின்னர் உனது அடுத்த விருப்பத்தை அவர்கள் பெயர்த்தெடுத்து சோதித்தனர். அதையும் கேள்விக்குள்ளாக்கினர். அதற்கான காரண காரியங்களை விவாதித்து இதுவும் நியாயமற்றது என்று திருப்புரைத்தனர். அன்பே, அவர்கள் உன் மனதின் ஒவ்வொரு அங்குலத்தையும் கேள்விக்குள்ளாக்கி கொண்டுள்ளனர். நீ அழுகிறாய், அரற்றுகிறாய், தங்கி கிடக்கிறாய். அறிவை கொண்டு மனதை சோதித்தால் அழிவை தேடுவதாக பொருள். உப்பை கொண்டு கடலை புரிந்து கொள்ள இயலாது. இலைகளை கொண்டு மரத்தின் முழுமை காண இயலாது.
மனம் என்பது முழுமை, அறிவு அதன் சிறு சிதறல். அன்பே, இக்கூட்டம் அறிவால் அனைத்தையும் அடக்கிவிட்டு துடிக்கிறது. மனம் நடுங்கினால் உடல் நடுங்கும் என்பதை இவர்களிடம் உரைக்காதிரு. நான் உனக்கு உரைக்கிறேன், இவை உனக்கான மந்திரங்கள். அன்பே, அவர்கள் ஆடட்டும், ஆடட்டும், விடு. அன்பே, அவர்கள் ஓடட்டும், ஓடட்டும், விடு. அன்பே, அவர்கள் அட்டூழியங்கள் செய்யட்டும், விடு. என்னை துன்புறுத்துகிறீர், உங்கள் அறிவே உங்களை அழித்தொழிக்கும் என மனதால் நினை. அவர்கள் அறிவை காண்பாய். உனது விருப்பங்களால் சகலருக்கும் துன்பம் இல்லை எனில் உன் விருப்பங்கள் உனக்கு வலிமை அளிக்கின்றன. உனது விடுதலையை மறுக்கும் எவரிடமும் அஞ்சாதிரு. ஊழி என்பது அன்பே, நாம் அந்த கூட்டத்தின் மீது ஏவும் ஆயுதம். ஊழி என்பது அன்பே, நாம் நம் மனதின் எல்லைகளை விடுவித்துக் கொள்ளும் வழிமுறை. மனத்தை ஒடுக்கும் காலம் வரும்போதெல்லாம் நான் ஊழியை கொண்டுதான் உயிர்களை காக்கிறேன். அதை அவர்கள் பேரழிவு என்பார்கள். அன்பே, இப்போது உன்னை காக்க விளைகிறேன். அவர்கள் அழிவதை கண்ணெதிரே காண்பாய். வெள்ளம் பொங்கி அவர்கள் மாளிகைகளை அழிக்கும், நிலம் நடுங்கி அவர்கள் தோட்டங்களை புதைக்கும், வெப்பம் மிகுந்து அவர்கள் குரல் வளையை கூட வற்றச் செய்யும். நீ கலங்காதிரு, உன் வானில் மழை பெய்யும், உன் தோட்டத்தில் பயிர் முளைக்கும், உன் இல்லத்தில் அமைதி தவழும். எப்போது நீ என்னை உணர்ந்து மனதின் அமைதியில் ஆழ்கிறாயோ அப்போது உனக்கான காப்பரன் உருவாகிறது. எப்போது நீ அறிவு கூட்டத்தின் பிடியை விட்டு விலகி நடக்கிறாயோ அப்போது உனக்கான என் பாதைகள் விரிக்கப்படுகின்றன. அன்பே, மனதின் மீதும் உடலின் மீதும் இக்கூட்டம் விதிகளை திணித்து வைத்துள்ளது. விதிகளை நான் உருவாக்குகிறேன், விதிகளை நான் காக்கிறேன். விதிகளில் எனக்கு உரிமை உள்ளது, விதிகளின் மீது நான் அதிகாரம் செலுத்துவதில்லை. விதிகளுக்கு என்னிடம் உரிமை உள்ளது, விதிகள் எவ்வுயிர் மீதும் அதிகாரம் செய்வதில்லை. இந்த கூட்டம் என் விதிகளின் எச்சம், இந்த எச்சம் என் விதிகளின் மீது அதிகாரம் செய்கிறது. இந்த கூட்டம் என் மீதும் என் பிள்ளைகள் மீதும் அதிகாரம் செய்கிறது. அன்பே, இக்கூட்டம் தன் மூச்சின் மீதும் தனக்கு அதிகாரம் இல்லாதபடி செய்கிறேன். பார்க்கிறாயா இல்லையா? நோய்கள் பெருகின, நோய்கள் பெருகின என இக்கூட்டம் கூச்சலிடுவதை காண். உள்ளது உடனே நலம் பொங்கியது, நலம் பொங்கியது என நீ குரல் எழுப்புவாய். வெள்ளம் வந்தது, வெள்ளம் வந்தது என கூட்டம் ஓலமிடுவதை காண். நிலம் கண்டோம், நிலம் கண்டோம் என நீ ஊக்கமடைவாய். அவர்கள் ஊழிக்கு வேறு பெயர்கள் வைத்திருக்கிறார்கள், அவர்கள் எனக்கே பல பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். எப்பெயர் வைத்தாலும் நான் நானே, எப்பெயர் சூட்டினாலும் ஊழி, ஊழியே. இயல்புகளை உணர்ந்துகொள் அன்பே, உன் மனதை புரிந்துகொள், உன் அகத்தினுள் ஆழ்ந்து வா, உன்னை கண்டுகொள், பின்னர் என்னை காண்பாய். எவ்விதியையும் நான் மாற்றுவேன். நாளை மரணம் என்று அவர்கள் உரைத்தால் அதை இக்கணமே சாத்தியமாக்குவேன். நீண்ட ஆயுள் என அவர்கள் ஆடினால் அடுத்த கணம் அவ்வுயிரை தூக்குவேன். எனக்கு விருப்பமே அறுதி, உனக்கு விருப்பமே இறுதி. உன் விருப்பங்களில் நான் இருப்பதால் என் செயல்களில் நீ இருப்பாய். என்னோடு நீ பிணைந்திருக்கையில் ஊழி என்பது நீ காணப்போகும் வேடிக்கை காட்சி. அன்பே, மிகப்பெரிய வேடிக்கைகள் நிகழ உள்ளன. வா, என் மடியில் அமர்ந்து கொள்.